தேசா தாசிக், ஜலன் தாசிக் 20 மற்றும் பண்டார் தாசிக் ஸ்லாத்தான் ஆகிய இடங்களை சுற்றி சாலையை மறித்த வெளிநாட்டு வியாபாரிகளின் பொருட்களை கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றம் நேற்று பறிமுதல் செய்தது. அமலாக்கத்துறை மற்றும் பண்டார்துன் ரசாக் அலுவலகத்தின் சோதனை நடவடிக்கையின் போது பிளாஸ்டிக் மேஜைகள், நாற்காலிகள், கெனாப்பி, எரிவாயு சிலிண்டர் மற்றும் இதர வியாபார பொருட்களையும் 7 வழக்குகளின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோலாலம்பூரின் 11 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தொடர்ச்சியான சிறப்பு நடவடிக்கைகளின் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று DBKL அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. SPM, STPM, மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIIT ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.